நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாலியல் ரீதியில் வக்கர புத்தி உள்ளவர்களிடம் குழந்தைகளின் ஆபாச படங்கள் தகவல்கள் என பகிர்ந்து கொள்வதற்கு சர்வதேச அளவில் ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி நடத்தி வந்துள்ளார் ஒரு வேலையில்லாத வாலிபர். அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் கஞ்சாங் பகுதியைச் சேர்ந்த 20 வயதான நிக்கில் வர்மா. இவர் உருவாக்கி நடத்தி வந்துள்ள வாட்ஸ்அப் குழுவில் அமெரிக்கா, சீனா, நியூசிலாந்து, மெக்சிகோ, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பிரேசில், கென்யா, நைஜீரியா, இலங்கை என பல நாடுகள் சேர்ந்த 119 பேர் சேர்ந்து தொடர்பில் இருந்து வந்துள்ளனர். நிக்கில் வர்மாவுக்கு இதில் சிலர் பக்க பலமாகவும் இருந்து வந்துள்ளனர். இதை குறித்து ரகசிய தகவல் சிபிஐக்கு கிடைத்து அதைத் தொடர்ந்து சிபிஐ கண்காணிக்க தொடங்கியது. அதில் நிக்கில் வர்மாவின் நீலைகளை உறுதி செய்த சிபிஐ அதிகாரிகள் அவரையும் அவரது கூட்டாளிகள் 4 பேரையும் கைது செய்தனர். இது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தியதில் செல்போன், லேப்டாப் மற்றும் சாதனங்களை கைப்பற்றினர். நிக்கில் வர்மா மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு தலா 7 ஆண்டு வரை சிறை தண்டனையும் ₹10 லட்சம் அபராதமும் விதிக்க சட்டத்தில் இடம் உள்ளது. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.